அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான, ரொம்ப ஆரோக்கியமான சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை நம்ம மசாலா சேர்க்காம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அதனால ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். 3 பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கலந்து வச்சுட்டு இது மூடி வச்சிடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அதே நேரத்தில் அதில் வந்து அங்கேயே கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது இதுலேருந்து எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்து தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதில் வந்து காய் சேர்த்துடலாம். நான் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கு தான் மெயினாக சேர்க்க போகிறேன். அது கூடவே கொஞ்சம் காலிஃப்ளவர் சேர்க்க போகிறேன். அப்போ வந்து இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணியை, நீங்கள் காய்ச்ச பட்டாணினா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் காலிஃப்ளவர், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கூடவே காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் கிட்டத்தட்ட காய் வந்து 80% வெந்து வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லை ஒரு டம்ளரோட பேக் சைடு வச்சு பாதி காயை மட்டும் நம்ம வந்து மசிச்சு விட்டுறலாம். அப்போ குருமா வந்து இன்னும் நல்லா திக்காக கிரேவியாக ஃபார்ம் ஆகி வரும். அதனால தான் இப்படி செய்கிறோம். இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் சின்னதாக ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இல்லை, கொஞ்சம் புதினா இல்லை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். கடைசியாக அந்த வெஜ் குருமாவை இன்னும் நல்லா வாசனையாக்கிறதுக்காக மேலாக நடுவில் கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 2-3 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும், அது வரைக்கும் இருக்கட்டும். அந்த பட்டரோட வாசனை நல்லா வந்திருக்கு. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம கடைசியாக சேர்த்துள்ள பட்டர் அதோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது. நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெஜ் குருமா வந்து எவ்வளோ நல்லா திக்காக கிரேவியாக ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்னு இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட எம்மி வெஜ் குருமா ரொம்பவே அட்டகாசமாக தயாராகிடுச்சு. அடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தின்னு கிடையாது, சப்பாத்தி, புலாவ், பிரியாணி, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அப்படியே குருமாவில் கொஞ்சம், அப்படியே வெங்காய பச்சடியில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றலாம். டேஸ்ட் உண்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்தோம்னா அது அங்கேயும் கடிபட்டு அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த குருமாவில் வந்து நம்ம ரொம்ப மசாலா சேர்க்கலை, அதனால சின்ன குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.